அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம், வாழ்க வளமுடன். டுடே கிளாஸ் வந்து எக்ஸலண்ட்னு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. என்னோட கண்ணீரை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாருக்கிட்டையும் அழுகிறேன். நீங்கள் கேட்டீங்க, எல்லாருக்கிட்டே என்ன சொல்ல ஆசைப்படுறீங்கன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னு நான் போது எல்லாருக்கிட்டையும் தயவு செய்து எல்லாரும் அன்பாக இருங்க, கருணையாக இருங்க, தயவு செய்து தானம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் கத்தி கத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்னா ரொம்ப அமைதியாக ஆனந்தமாக இருக்கலாம். கூடான கொடி நன்றியண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். ஆல்ரெடி இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் பல பேருக்கு பல விதமான மாற்றங்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்திட்டு இருக்குது. நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி அடுத்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அடுத்த கிளாஸ் எந்தெந்த மாதிரியான ஸ்கெடியூலில் ரன் ஆக போகுது, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ரன் ஆக போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் www.amsouls.com அப்படின்னு கூட வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது, கிளிக் பண்ணி தெரிஞ்சுங்க. இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம தொட போகிறோம். அதாவது சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோயிலுக்கே போகாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில சமயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இறைவன் உனக்குள்ள தான் இருக்கிறாரு பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக நிறைய பாடல்களும் இருக்குது. இப்போ வள்ளலாறு அவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உருவ வழிபாடே அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் சில இடங்களில் வந்து உருவ வழிபாடுன்றது தான் அவ்வளோ அவசியமாக இருக்குது அப்படின்ற கேள்வி பல பேருக்குள்ள ஒரு குழப்பம் ஒன்று வருது. அது இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு வரும்போது பல பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, இல்லைங்க நான் வந்து சாமி கும்பிட்றதே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. என்ன காரணம்னா, இல்லை அதில் இதை சொல்லியிருக்கு, இதில் அதை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பல எடுத்துக்காட்டுகள் நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி பல எடுத்துக்காட்டுகள் கொடுக்க முடியும். சிவவாக்கியரோட பாடல் எடுத்துக்கிட்டால் கூட, நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே, சுற்றி வந்து முணுமுணுவென்று சொல்லும் மந்திரம் ஏனடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவோம் கரிசுவை அறியுமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் சிவவாக்கியரோட பாடல். இது என்ன சொல்கிறாங்கன்னா, சிவவாக்கியரை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாத்திகவாதின்னு சொன்னதுக்கான காரணமே, சில குரூப் சொல்கிறதுக்கான காரணமே இந்த ஒரு பாடல் தான். அவர் வந்து இறைவனை இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு, அங்கே போய் வணங்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் வந்து சிவவாக்கியர் வந்து ஒரு நாத்திகவாதி அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் இந்த ஒரு பாடலும் உண்டு. சில பாடல்கள் சில இடங்கள்லேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் உங்களுக்கு எது சரியாக இருக்குதோ அதை நீங்கள் செய்வது தான் சரி. ஏன் அப்படின்னா, சில இடங்களில் இருந்து கருத்துக்களை எடுத்துக்கலாமே தவிர அந்த மனிதர்களை நீங்கள் அப்படியே எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சில இடங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய கருத்துக்கள் கரெக்டாக இருக்கும், அதே நபர் இன்னொரு கருத்து சொல்லியிருப்பாங்க அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது, அப்போ அதை நீங்கள் எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது சரியாக இருக்குதோ, உங்களோட வாழ்க்கையோட பயணத்தில் எது சரியாக இருக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா பல பேர் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, சிவவாக்கியர் அதை சொல்லிட்டார், வள்ளலார் அவர்கள் அதை சொல்லிட்டாங்க, அதனால் நான் வந்து இந்த மாதிரியான சிலை வழிபாடே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பல பேர் போய் மாட்டிக்கிறது என்னென்னா, சிலை வழிபாடும் பண்ணாமல் கடைசியில் தியானமும் பண்ணாமல் உள்முகமாகவும் பயணம் பண்ணாமல் 2 கட்டான ஒரே இடத்துல வந்து நிற்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே அமையுது. அப்போ என்ன அவர் சொல்கிறாரு, இறைவன் அப்படின்ற ஒரு பொருள் இந்த சிலையில் கிடையாது, ஏன்னா இந்த சிலையை வடித்ததே வந்து சிற்பி தான். அப்போது அந்த சிற்பி செஞ்ச ஒரு சிலையில் எப்படி இறைவன் இருப்பார் அப்படின்ற கூடிய ஒரு விஷயத்த அவர் அங்கே கொண்டு வர்றார். அப்போது அவர் அங்கே மட்டும் இல்லை, உனக்குள்ளே இருக்கிறாரு அதை உணரு அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு பாடலே பாடினார். எல்லாருமே வந்து முழுக்க முழுக்க அங்கேயே போய் தஞ்சம் அடைஞ்சிடுறாங்க, தனக்குள்ளே தேட மாட்டாங்கன்றதுக்காக அவர் ஒரு விஷயத்த சொன்னார். இறைவன் எதில் இல்லை, அவர் வடித்த அந்த சிலையிலையும் இறைவன் இருக்கிறாரு, இங்கே ஓடிட்டுருக்க அந்த கேமராலையும் இறைவன் இருக்கிறாரு, எனக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறாரு, உங்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய கல் மண் செடி கொடிகள் எல்லாத்துலேயும் இறைவன் இருக்கிறாரு. அப்போது அப்படி பார்க்கக்கூடிய ஒரு பக்குவ நிலை வந்துருச்சு அப்படின்னா, அங்கே அந்த கல்லிலையும் சிலையிலையும் அந்த இறைவன் இருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் உணர ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ பிரச்சனை எதுக்கு அப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா, ஒன்று இதுலேயே நீங்கள் நின்றுறீங்க, உள்முகமாக திருப்பி நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் அப்படி சொல்லப்பட்டது. அதுக்காக அதில் இல்லை அப்படின்றதுக்காக அங்கே சொல்லவே படலை. அப்போ என்ன, இறைவன் அங்கேயும் இருக்கிறாரு. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்த வேண்டுறீங்க, எதை நினச்சி வேண்ட சொல்லி சொல்லுவாங்க, இப்போது நீங்கள் கோயிலுக்கே போகிறீங்க, கோயிலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இறைவன்கிட்ட போய் நின்று கண்மூடி வேண்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் கண்மூடி வேண்டுறீங்க, அங்கே ஒரு சிலை இருந்தாலும் கண்மூடி வேண்டுறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் அதை உங்களுக்குள்ளே மீண்டும் சொல்கிறீங்க, இறைவன்கிட்ட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்கிறீங்க. அப்போது அங்கேயும் போய் உங்களோட உள்முகமாக பார்த்து தான் நீங்கள் வணங்குறீங்களே தவிர, அங்கே இறைவன்ற ஒரு விஷயம் ஏன் வச்சனா ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ அதுலேயும் இறைவன் இருக்கிறாரா அப்படின்னா, அதுலேயும் இறைவன் இருக்கிறாரு, நமக்குள்ளே இல்லையா, நமக்குள்ளேயும் இருக்கிறார், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறார்.
இது பிரித்து பார்த்து இதில் இல்லை இதில் இருக்கிறாரு இதில் வந்து இல்லை இதில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குற இந்த ஒரு விஷயம் தான் உங்களை வந்து அங்கே வந்து வேறுபடுத்தி காட்டுது, அந்த பொருளையும் வேறுபடுத்தி காட்டுது. நான் எல்லாத்துலேயும் இறைவனாக தான் பார்க்குறேன், இந்த பார்க்கக்கூடிய கல்லையும் நான் இறைவனாக தான் பார்க்குறேன், அந்த கல்லுக்கும் நான் வணக்கம் வைக்கிறேன் அப்படின்னா அந்த கல்லும் இறைவன் தான், எல்லாத்துலேயுமே இறைவன் இருக்கிறார் தானே. அப்போது அங்கே போய் ஒரு சிலை வழிபாடு அவசியமா அவசியம் இல்லையா அப்படின்னா, சில பேருக்கு அவசியமாகவும் இருக்குது, சில பேருக்கு அவசியம் இல்லையும் இருக்குது. ஏன்னா தனக்குள்ளே பயணம் பண்ணி அதை உணர்ந்தவனுக்கு அது அவசியம் இல்லாததாக தான் இருக்குது. இதுவே நீங்கள் தனக்குள்ளே பயணம் பண்ணாமல் மற்ற சித்தர்லாம் சொல்லிட்டாங்க அந்த சமயத்தில் எப்படி சொல்லியிருக்கு இதில் எப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லி கோயிலுக்கும் போகாமல் உங்களுக்குள்ளேயும் பயணம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே எதுலேயுமே பயணம் பண்ணாமல் நீங்கள் நடுவில் நின்று மாட்டிக்கிறீங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, பல விஷயங்களை பல இடத்துலேருந்து எடுத்துங்க தெரிஞ்சுங்க, ஆனால் அந்த கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா தாராளமாக போயிட்டு வரலாம். அதே மாதிரி வந்து நான் எனக்குள்ளே பயணம் பண்ணுறேன் அப்படின்னா, ஆனால் அந்த எனக்குள்ளே பயணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பயணம் பண்ணணும். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல போய் நீங்கள் ஸ்டாப் ஆவீங்க, ஏதோ ஒரு விஷயம் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து பயணம் பண்ணுறவங்க கூட வந்து பிரச்சனையெல்லாம் பயணம் பண்ணுவான். எதுவுமே பார்க்காம உள்ளே போகிறேன் உள்முகமாக போகிறேன்ட்டு அதை பிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதை பிடிச்சிட்டிங்கன்னா கூட பயணம் பண்ணி போவீங்க. அதை பார்க்குற வரைக்கும் உங்களால் அப்போ என்னாகும், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே விட்டுருவீங்க. அப்போ ஒரு சிலையாக பார்த்து வணங்கும்போது கூட ஓகே இதில் இறைவன் இருக்கிறான்னு சொல்லி அவனால் பயணம் பண்ணி போக முடியுது. உள்முகமாக நான் வெறும் இந்த பயணத்தை பண்ணுறேன் அதனால் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பயணம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் நான் உள்முகமாக பயணம் பண்ணுறேன் அதனால் வெளியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வணங்கக்கூடாதா அப்படின்னா தாராளமாக வணங்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஏன்னா நான் வந்து எப்படி ஸ்ட்ரகிள் ஆனேன் அப்படின்னா, ஓகே நான் உள்முகமாக பயணம் பண்ணுறேன், வெளியே இருக்கிறதெல்லாம் வந்து நான் வந்து வணங்க மாட்டேன், வெளியே இருக்கக்கூடிய கோயிலுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்லாம் போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இதையும் நம்ம இழக்கிற மாதிரி இருக்குது, அதையும் இழக்கிற மாதிரி இருக்குது. அப்போ என்ன, இறைவனை பார்த்து நீங்கள் கோயிலுக்கு போய் அந்த சிலையை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உள்முகமாக உங்களுக்கு திரும்புது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திரும்பவும் இந்த இறை சிந்தனைக்குள்ளே நீங்கள் வரீங்க. இப்போ நான் உள்முகமாக பயணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் கோயிலே வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த சிலையை வழிபாடு பண்ணாமல் நீங்கள் இருக்கும்போது கோயிலை பார்த்தா கூட நீங்கள் தாண்டி போயிடுவீங்க. அப்போ என்னன்னா, ஒரு நினைவு கூறுறதுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு அங்கே வரவே மாட்டேது. இப்போ இதுவே நீங்கள் கோயிலை பார்த்த உடனே ஒரு வணக்கம் வைக்கிறீங்க அப்படின்னா மீண்டும் உங்களுக்கு உள்முகமாக அது திரும்பும். அப்போ அடிப்படை என்ன அப்படின்னா, ஒரு கோயிலை பார்த்தாலும் நீங்கள் வணக்கம் வச்சாலும் சரி, நீங்கள் போய் சிலை வழிபாடு நீங்கள் பண்ணாலும் சரி, உள்முகமாக மீண்டும் அது திரும்புறதுக்கு தான் அங்கே வாய்ப்புகளை ஏற்படுத்துது. அதனால் நீங்கள் இதிலேயே மாட்டிட்டு நிற்க மாட்டீங்க. ஆனால் அதை மாட்டிட்டு நிற்கிற சில பேரும் இருக்கிறாங்க. எப்படின்னா, ஞானம் அப்படின்ற ஒரு நிலையிலேருந்து பார்க்குறது கிடையாது, அந்த ஞான நிலையை அவங்களிருந்து பார்க்குறது கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தில் போய் ஸ்டக் ஆயிடுறது, இது தான் அப்படின்னு சொல்லி ஸ்டக் ஆயிடுறது, அப்படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதனால தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அது ரிலீஜியன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. ரிலீஜியன் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்காது. ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா அது மறைஞ்சிரும், அதை பார்த்தீங்கன்னா இது மறைஞ்சிரும். இப்போ இந்த ஆன்மீகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இவர் தான் கடவுள் அவர் தான் கடவுள் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. இப்போ இதுவே நீங்கள் ரிலீஜியன் வந்தீங்கன்னு வைங்களேன், நான் சிவனை மட்டும்தான் வணங்குவேன் அப்படின்னா அங்கே பெருமாள் அப்படின்றவரை வணங்கக்கூடாதுன்ற மாதிரி வந்துடும், இயேசுவை பார்த்தா வணங்கக்கூடாதுன்ற மாதிரி வந்துடும், அல்லாவை பார்த்தா வணங்கக்கூடாதுன்ற மாதிரி வந்துடும். நீங்கள் இப்போ இதுவே ஸ்பிரிச்சுவலாக இருக்கீங்க, எல்லாமே ஒரு பொருளாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சுருவீங்க. ஒரு கல்லை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுவீங்க, ஒரு சின்ன ஒரு உயிரை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுவீங்க, ஒரு செடி கொடி மரங்கள் எதை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுவீங்க. ஏன், இது எல்லாம் இறைவன் தான், இது எல்லாம் இறை பொருள் தான், இது எல்லாம் ஒன்றோடு ஒன்று கனெக்டாக தான் இருக்குன்ற ஒரு விஷயம் புரியும். அதனால் அது வேறு இது வேறும் நம்ம பிரித்து பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. சிலை வழிபாடு கூடாதா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம், அதெல்லாம் எந்த ஒரு தடையுமே இருக்காது. உள்முகமாக பயணம் பண்ணுறதுக்கு இதுவும் அடிப்படை காரணமாக இருக்குது. இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க உள்ளே வராங்க அப்படின்னா சிலை வழிபாடு தாராளமாக பண்ணுங்கன்னு, ஏன்னா அவங்க அதை பண்ணி உள்ள என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் நிகழுது, அதுக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு பயணம் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுக்குள்ள கவனிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இப்போ எப்போலாம் நீங்கள் வெளியே போகிறீங்களோ அப்போலாம் ஏதோ ஒரு கோயிலை பார்த்தாலுமே ஏதோ ஒரு சாமியை பார்த்தாலுமே நம்ம வணங்காதப்போ அதை நினைவு கூற மாதிரி ஒரு விஷயமே மறந்துடும். எப்போ நான் இந்த சிலையும் வழிபடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து அந்த இறை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை நினைவு கூற மாதிரியான ஒரு விஷயங்களாக அமையும். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். சிலை வழிபாடு தாராளமாக பண்ணலாம், கோயிலுக்கு தாராளமாக போகலாம், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது உங்களோட கருத்துக்களை பொறுத்தது தான். நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு பயணம் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான், மற்றவங்களோட கருத்துக்களை எடுத்துக்கோங்க. அது ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு செயல்படுத்துங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எது சரியாக இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு செயல்படுத்துங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம், நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும்.
அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.